வணக்கம், நான் ராஜி. இந்த COVID-19 வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் சஃபர் ஆனாலும் ஒரு பக்கம் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் காற்று மாசுபடுறது வந்து அதோடைய அளவை வந்து அதிகமாக குறைஞ்சிருக்கு. முக்கியமாக டெல்லி போன்ற நகரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருந்தது, இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொல்யூஷன், அதே மாதிரி ரேடியேஷன், மாசுபடுதல், அதே போல் கதிர்வீச்சு, இந்த ரெண்டு வார்த்தைகளை வந்து 20 and 21st century வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ரேடியேஷன் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே பெரிய வெளில யோசிச்சிருப்போம் இல்லைங்களா. ஒரு அணுமின் நிலையத்துல இருந்து வெளியில வரக்கூடிய கதிர்வீச்சு, ஒரு எக்ஸ்ரே சென்டர், ஸ்கேன் சென்டர்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு, இதெல்லாம் கண்டிப்பா வந்து உடலுக்கு வந்து ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம் இல்லைங்களா. அதே சமயத்துல இந்த ஒரு ரேடியேஷன் வந்து நல்ல விஷயத்துக்கும் வந்து நம்ம பயன்படுத்துறோம். எக்ஸ்ரே ஸ்கேனிங் இந்த மாதிரி நிறைய மருத்துவ ரீதியா வந்து பயன்படுத்துறோம். இருந்தாலும் இதோடைய அளவு அதிகரிக்கும் போது கண்டிப்பா நமக்கு வந்து அது ஒரு பாதகமான விஷயமா தாங்க. கூடிய மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோவேவ் அவன், இந்த மாதிரி அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர், இதில் இருந்து எல்லாமும் வந்து ரேடியேஷன்ஸ் வெளியில் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் வருது. சரி, அதுதான் கம்மியான அளவில் வருதே, அப்புறம் ஏன் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் பயன்படுத்தினா கம்மியானதாக இருக்குங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பயன்படுத்துகிறோம், அப்போ எல்லாருமே பயன்படுத்துகிறோங்கும் போது அதில் இருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ரேடியேஷன் லெவல் நிச்சயமாக நம்ம அட்மாஸ்பியரில் தான் இருக்கும். ஸோ அது அகெயின் நமக்கு பாதகமான ஒரு விஷயமாக தாங்க இருக்கும். சரி, அப்ப இதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம், இந்த ரேடியேஷன் லெவலை வந்து குறைக்கிறதுக்கோ அல்லது இந்த பொல்யூஷன் லெவலை குறைக்கிறதுக்கோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக அளவுல பெரிய அழிவுகள், அதாவது ஹீரோஷிமா நாகசாக்கி அட்டாக்காக இருக்கட்டும், செர்னோபைல் அட்டாக்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஜப்பானில் ஃபுகுஷிமா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு அணுமின் நிலையத்தில் நடந்த ஒரு அட்டாக்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி உலக அளவில் பெருசாக பேசக்கூடிய ஆபத்தான இடங்களில் வந்து கதிர்வீச்சு ரொம்ப அதிகமாகவே வந்து வெளியில் வந்துட்டு இருந்ததுங்க. ஸோ இதை வந்து இப்போ எப்படி கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில செடிகளை பயிர் பண்ணி அந்த கதிர்வீச்சை வந்து அந்த செடிகள் வந்து எடுக்கிற மாதிரி இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பழக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டுட்டு வந்த ஒரு பழக்கம். சாதாரணமாக ஒரு கிராமத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், ஒரு வீட்டில் என்னெல்லாங்க செடி நீங்கள் போன உடனே பார்ப்பீங்க? கல்வாழை செடி பார்ப்பீங்க, கற்றாழை செடி பார்ப்பீங்க, வாழை மரம் பார்ப்பீங்க, சில பூச்செடிகள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது நம்ம முன்னாடி பார்க்குற விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி சயின்ஸ் வச்சுருக்க ஒரு விஷயங்க. ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு கோவில் திருவிழா இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம அதிகமாக பண்ணுறது என்ன பண்ணியிருப்போம், வாழை மரம் கட்டியிருப்போம், மாவில தோரணங்கள் இருக்கும், இல்லை வேப்பில தோரணங்கள் இருக்கும். ஸோ ஏன் எவ்வளவோ மரம் இருக்கும்போது இந்த ஒரு சில மரத்துடைய இலைகளையோ அல்லது செடியோ வாழை மரத்தையோ கொண்டுட்டு வந்து எதுக்கு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஏர் பியூரிஃபையராக ஆக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ காற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணும். இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, நான் சொன்ன இந்த செடிகளுடைய இலைகள் அழுகி போகாம பழுப்பேறாம நேரடியா வந்து சருகா மாறக்கூடிய ஒரு சில இலைகள்ங்க. சோ இதனாலதான் கூட்டம் அதிகமா சேர்ற இடங்கள்ல இந்த மாதிரி செடிகளை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஓகே, இது வந்து முத இடம் இருந்தது, அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ ஆரம்பிச்சுட்டு ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இங்கேயும் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று மாசுபடுறதை தடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சோம் அப்படின்னா, எப்படி வந்து ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆகுறது ஒரு ஒருத்தரும் பண்ணுறதால அதிகமாக பாதிக்கப்படுதோ, அதே மாதிரி இந்த விஷயத்தை குறைக்கணும்னு நம்ம ஒரு ஒருத்தரும் ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து ஒரு பெரிய பாதிப்பு, நல்ல பாதிப்பாக வந்து அமையும் அப்படின்றத வந்து நான் நம்புறேங்க. சோ ஒரு சில செடிகள் அந்த மாதிரி நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். நமக்கே தெரியாம அழகுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு சில செடிகள் நமக்கு நல்லது தரக்கூடியதுங்க. என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? முதல் விஷயம் கற்றாழை செடிங்க. ஸோ கற்றாழை செடியா இருக்கட்டும், இல்ல இப்போ வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு பழக்கம் வந்திருக்கு இல்லைங்களா, இன்டோர் பிளான்ட்ஸ்ல கேக்டஸ், அதாவது இந்த கள்ளி செடிகள் வந்து முக்கியமான இடம் வகிக்குது. இந்த கேக்டஸ், அதே மாதிரி சின்ன சின்ன மூங்கில் செடிகள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த காற்றுல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வந்து உள்ள இழுத்து அதை தனக்கான நியூட்ரியன்ஸா வந்து இந்த மாதிரி செடிகள் யூஸ் பண்ணுதுங்க. ஸோ நீங்க இதெல்லாம் வந்து பெரிய இடம் தேவைப்படாதுங்க. ஸோ நீங்க ஒரு கள்ளி செடியா இருக்கட்டும், இல்ல ஒரு கற்றாழை செடியா இருக்கட்டும்,
சின்ன மூங்கில் செடியா இருக்கட்டும், தாராளமா நீங்க உங்களுடைய லேப்டாப்ஸ் பக்கத்துலயோ அல்லது கம்ப்யூட்டர் பக்கத்துலயோ சேஃபா ஒரு இடத்துல வச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் இது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த கற்றாழை செடி வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதிகபட்சமா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த கற்றாழையுடைய அந்த உள்ள இருக்க ஜெல்லை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ஏரை பியூரிஃபை பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னாலும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு நீங்க வந்து அதிகமா இந்த கற்றாழை செடியை வந்து எடுத்துக்கலாங்க. ஒரு தீ காயமா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க இமீடியட்டா அதை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி துளசி செடி, துளசி செடி கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியில விட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கக்கூடிய ஒரு செடி. அதனாலதாங்க ஒரு சிலர் கிட்ட வந்து ஒரு வழக்கம் இருக்கும், தினம் காலையில இந்த துளசி செடி கிட்ட பக்கத்துல போயிருந்து அதை வந்து ஒரு ஆன்மீக ரீதியா கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இது அல்லாம நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, மணி பிளான்ட் அப்படின்னு இப்ப ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயும் அதை வச்சிருக்கோம். சோ அந்த செடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வந்து உள்ள எடுத்துக்கும். அதே மாதிரி வெற்றிலை கொடிகள், சோ வெற்றிலை கொடி ஒரு இடத்துல வச்சீங்க அப்படின்னாலும் காத்துல இருக்கக்கூடிய, அதாவது முக்கியமா காத்துல கலந்து இருக்கக்கூடிய பென்சின், ஃபார்மால்டிஹைட் இந்த மாதிரி நச்சு பொருட்களை அதிகமா இந்த செடிகள் உள்ள இழுத்துக்கும். அதை உள்ள இழுத்துட்டு அதை தனக்கான நியூட்ரியன்ஸா பயன்படுத்துறதுனால இந்த செடிகளுக்குள்ள அந்த நச்சுத்தன்மை நச்சுத்தன்மையாவே இருக்கிறது இல்லைங்க. சோ அது வந்து அதோடைய மருத்துவ குணங்கள் தான் வந்து நமக்கு வெளியில கொடுக்கும். சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா வல்லாரை செடிகள், வல்லாரை வந்து பொதுவா ஞாபக சக்தி நல்லது, ஞாபக சக்திக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த செடியும் வந்து ஒரு ஏர் பியூரிஃபையரா தாங்க இருக்கு. அதே மாதிரி செவ்வந்தி பூக்கள், சோ இந்த செவ்வந்தி பூக்கள் செடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம்தான். சோ செவ்வந்தி பூக்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிளகு கொடி, பூண்டு செடி. சோ இப்ப நான் சொன்ன இந்த செடிகள் எல்லாத்துக்குமே வந்து பெரிய அளவுல இடமோ பராமரிப்போ தேவை கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன், ஒண்ணு இது வந்து உங்களுடைய என்விரான் வந்து பியூரிஃபை பண்ணோம், அதே சமயத்துல உங்களுக்கு அதோடைய மருத்துவ குணங்களும் வந்து கிடைக்கும். சோ சாதாரணமா ஒரு சளி அப்படின்னா நிச்சயமா அந்த சளிக்கு அவங்க எடுத்துக்கிற மருந்துல, வீட்டுல யூஸ் பண்ற மருந்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மிளகு, வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமா வந்து அதுல சேர்ந்திருக்கும். சோ நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் வழியில போகணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நமக்கு தேவையான ஒரு விஷயமும் வந்து இந்த செடிகள் எல்லாம் கொடுக்குது. சோ சயின்டிபிக்கா இது எல்லாமே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சோ இந்த ஒரு லாக்டவுன்ல இத ஒரு விஷயமா நம்ம கண்டிப்பா செய்யலாமே. ஏன்னா இதுக்கு நான் சொன்னேன், இதுக்கு பெரிய பராமரிப்பு கிடையாது, சோ பெரிய இடமும் தேவை கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல சின்ன வேஸ்டா இருக்கக்கூடிய கப்ஸ்லயோ அல்லது வேஸ்டா இருக்கக்கூடிய வாளிகள்லயோ இந்த மாதிரி செடிகளை இப்ப பயிர் பண்ணி நம்ம அதை வந்து பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கும் ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பச்சை பச்சையர் அந்த செடிகளை பார்க்கும் போது அது வளரும் போது நமக்கு மனதளவுல வந்து ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்குங்க. அதே சமயத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய காற்று வந்து உங்களுக்கு பியூரிஃபை பண்ணி கிடைக்குது. நான் ஏன் இதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில பொல்யூஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல பெட்ரோல் பங்க்ஸ் மாதிரி, ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் மாதிரி ஆக்சிஜனை வந்து போயிட்டு ஒரு 15 நிமிஷம் நான் காசு கொடுத்து ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ற அளவுக்கு தான் நம்ம போயிருந்தோம். இந்த கொரோனா லாக்டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நடந்தது. ஸோ காற்றையும் வித்து காற்றையும் நம்ம வந்து விலை கொடுத்து அதையும் நம்ம ஆர்டிபிஷியலா வாங்குற ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இப்போ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கலாமே. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அதோடைய வெளிப்பாடு, அதோடைய பலன் பெரிய லெவல்ல இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒரு செடியாவது வைப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இங்க முடிக்கிறேன். ஜெய் ஹிந்த்.